நிவாஸ். 16 வருடத்திற்கு பிறகு விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து அற்புதமான பௌர்ணமியானது நாளைய தினத்துல வரப்போகிறது. நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் 10 நிமிஷம் ஒதுக்கி இரவு நேரத்துல சரியாக சர்க்கரை மற்றும் 5 1 ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. இந்த தீப ஒளி போல உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த ஒரு தீபத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. கடன் பிரச்சனைகளாகவே இருக்குது. என்னதான் முயற்சிகள் செய்தாலுமே தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமல் முடக்க நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து எங்களுக்கு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மறக்காமல் இந்த ஒரு பௌர்ணமி நாள் இரவன்று அந்த ஒரு பிரகாசமான பிரபஞ்சத்தோடு இணைந்து நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தன்னால் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. நாம் நினச்சது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு உரிய நாளாக இருப்பது இந்த பௌர்ணமி நாள் இரவு தாங்க. ஏன்னா பௌர்ணமி நாள் இரவு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது அதீதமாக இருக்கக்கூடுங்க. அந்த ஒரு நேரத்தில் நாம் எது கேட்டாலுமே அது நமக்கு பல மடங்கு பார்த்தீங்கன்னா நன்மையை பெற்று தரக்கூடிய வகையில் நம்ம நினச்சது எல்லாமே நமக்கு அப்படியே சாதகமாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால தான் பல முக்கியமான பூஜைகளில் இருந்து பல முக்கியமான செயல்கள் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க பௌர்ணமி நாள் இரவு செய்யுங்க. அது முழுமையாக நமக்கு சக்தியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த வகையில் தான் நாளைய தினத்தில் எந்த நேரத்தில் இரவு நேரம் செஞ்சால் இந்த பூஜை சரியாக இருக்கும், மேலும் சர்க்கரை மற்றும் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி நமக்கு பிடித்தமான முறையில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/5/2024 நாளைய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. மங்களகரமான இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா அற்புதமாக முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதே தனி சிறப்புங்க. காரணம் என்னென்னா வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தன்று தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்து இருந்தார். அதாவது சூரபத்மனை அழிப்பதற்காக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தோன்றியிருந்தார். அதனால தான் இந்த நாட்களில் நாம் முருக வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியானது ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலுமே இது போன்று பல சிறப்பம்சங்களோடு வந்திருக்கக்கூடிய நாளைய தினத்தில் நாம் இது போன்ற எளிமையான பரிகாரத்தை செய்து கொள்ளும்போதே நமக்கு அளவற்ற புண்ணியமும் பலனும் அதன் மூலமாக நல்லதும் பார்த்திங்கன்னா நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க. நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா சரியாக 7:45 மணியில இருந்து 8 மணி வரையிலான இந்த நேர காலத்தில் தான் அந்த பூஜைகளை நாம செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. காலையிலேயே நீங்கள் எப்போதும் போல காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள் செய்வீங்களோ அதையெல்லாம் செய்து கொண்டு வரலாங்க. மாலை நேரம் சரியாக 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொண்டு 6 வெற்றிலைக்கு மேலே 6 அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார முருகன்கிட்ட சொல்லி வழிபாடு செய்துக்கோங்க. எப்போதுமே வெற்றிலையின் மீது நம்ம தீபம் ஏற்றும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலையுமே நமக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனைத் தொடர்ந்து சரியாக பார்த்தீங்கன்னா 7:45 மணி அளவில் உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா வந்து மொட்டை மாடி, அதாவது அந்த நிலவோட பிரகாசமான ஒளி தெரியக்கூடிய அந்த இடத்துல அமர்ந்துக்கோங்க. பிறகு ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை பார்த்தீங்கன்னா அதாவது சந்திரனுக்கு உரிய பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம பயன்படுத்துவது செல்வ செழிப்பை நமக்கு அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களகரமான பல சுபமான விஷயங்களும் நம்முடைய வீடுகளில் இனி வரப்போகின்ற நாட்களில்
நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை கொட்டி நல்லா பரப்பி வச்சுடுங்க. பிறகு அந்த சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கை வச்சுக்கிடுங்க. அதனை சுற்றி, அதாவது அந்த அகல் விளக்கை சுற்றி அந்த சர்க்கரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வட்டமாக வச்சுடுங்க. நல்லா நபு வச்சுக்கோங்க, 5 1 ரூபாய் நாணயமாக எடுத்து 5 காசுகளை பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே வட்டமாக வச்சுடுங்க. பிறகு அகல் விளக்கில் வந்து பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார 27 முறை உச்சரித்து கொண்ட பிறகு அந்த தீபத்தை ஏற்றிவிங்க. இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. இதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும், தொழிலில் முடக்க நிலைகள் சரியாகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி சுபகாரியங்கள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் இனிதே நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இவ்வளவு அற்புத மறக்காம இந்த ஒரு எளிமையான பூஜையை உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடுங்க. எப்போதும் போல முருகனுடைய வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே போல அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செஞ்சுக்கோங்க. இதோடு சேர்த்து இரவு நேரம் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி 5 நிமிடம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரைக்கில் நீங்கள் வந்து நாணயத்தை வைத்து அதோடு ஒரு விளக்கை வைத்து தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் பத்திரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் முடித்து போட்டு வச்சுருங்க. பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குது இல்லையா, ஓரிரு மாதங்களிலேயே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. நல்ல பலன்கள் தென்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப மாற்றங்களை உடனடியாக ஓரிரு நாட்களிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகி கொஞ்சமாக மாற்றம் ஏற்படும், அதன் மூலமாக வளர்ச்சிகள் ஏற்படும், அதன் மூலமாக வருமானம் ஏற்படும், அதன் மூலமாக கடன்கள் அடைக்கப்படும். கடன்கள் அடைத்து விட்டாலேயே குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையானது ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். அதனைத் தொடர்ந்து குடும்பங்களில் அடுத்தபடியாக சுப காரியங்கள் செய்து வைப்பீர்கள். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய நாளைய தினத்தில் அந்த ஒரே ஒரு சர்க்கரை தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. நல்லதானது தன்னால் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. சரிங்க, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துட்டீங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அந்த சர்க்கரையை எடுத்துட்டு நீங்கள் வந்து காக்கா குருவிகள் எறும்புகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்க்கரையை போட்டுடணும். உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அந்த எறும்பானது காக்காவானது இல்லைன்னா அந்த குருவிக்களானது அந்த சர்க்கரையை சாப்பிட சாப்பிட நம்முடைய பாவங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க. பாவங்கள் குறைய பார்த்தீங்கன்னா தன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை செஞ்சுடுங்க. அதே போல் நாணயத்தை எடுத்து முடிச்சு போட்டு வச்சுருங்க. தீபத்தை நீங்கள் அடுத்த பூஜையில் பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு எதுவும் கிடையாதுங்க. வைகாசி மாதம் விசாகத்துடன் கூடிய பௌர்ணமி அன்று முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். முருகன் என்றாலே அழகன் அப்படிங்கிற ஒரு பெயரானது இருக்குங்க. ஒரு சமயம் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டு இருந்த சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களை அழிப்பதற்காக அற்புதமான ஆற்றல் மிக்க மிகப்பெரிய அவதாரம் தேவைப்பட்டது. தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து அதில் இருந்து 6 நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டது. அது 3 உலகத்தையுமே தகித்தது. அதை ஒருவராலும் பார்த்தீங்கன்னா நெருங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் அந்த 6 நெருப்பு பொறிகளையும் தன்னுடைய கையில் ஏந்தினார். அக்னி பகவானுடைய கையை கூட அந்த நெருப்பு பொறிகளானது தகிக்க ஆரம்பித்தது. தாங்க முடியாத வெப்பமாயிருந்த அந்த நெருப்பு பொறிகளை அக்னி பகவான் சரவண பொய்களில் கொண்டு வந்து சேர்த்து குளிர்வித்தார். அந்த 6 நெருப்பு பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறியது. 6 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும் அல்லவா, அதற்காக 6 கார்த்திகை பெண்கள் சரவணன் பொய்களில் தோன்றிய அந்த குழந்தைகளை கையில் எடுத்து வளர்த்து வந்தார்கள். பிறகு 6 குழந்தைகளும் 1 குழந்தையாக பார்த்தீங்கன்னா மாறியிருந்தது. பிறகு அந்த அவதாரம் நோக்கமும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடையக்கூடிய வகையில் சூரபத்மனையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அழித்து இந்த உலகத்தையே காத்திருந்தார். ஸோ இப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள். ஸோ இந்த ஒரு அற்புதமான நாட்களில் நாமளும் முருகப்பெருமான வழிபாடு செய்து கொள்ள
கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற தடைகள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் முருகனுடைய ஆசியால் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைய நாள் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவனை நமக்கு அப்படிங்கிற முருகனுடைய திருநாமத்தையும் தொடர்ந்து உச்சரித்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்லாம் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.